ஆதலினால் காதல் செய்வீர் திங்கள் முதல் வெளி வரை இரவு 8:30 மணிக்கு டோன்ட் மிஸ் இட் வீடியோக்கு கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க இந்த சீரிஸ் உங்களை தேடி வரும் என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க ஏதோ யோசனையிலே வர மாதிரி தெரியுது என்ன யோசிக்கிறீங்க நம்ம ராணி விஷயம் தான் என் மனசுல ஓடிட்டே இருக்கு அர்ச்சனா என்ன சொல்றீங்க ராணி பேசினது தடுமாறினது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ என்கிட்ட எதையோ மறைக்கிறான்னு எனக்கு தோணுது உனக்கு அப்படி தோணல எனக்கு ஒண்ணும் அப்படி தோணலையே இல்ல அர்ச்சனா எனக்கு என்னமோ ஏதோ ஒரு கஷ்டத்தை ராணி என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னு தான் தோணுது தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படி ஏதாவது இருந்திருந்தா ராணி உங்ககிட்ட சொல்லிருப்பாள் உங்க தங்கச்சி உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டான்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா இந்த வேலைக்கு போற விஷயத்த ஆரம்பத்துல எங்கிட்ட இருந்து மறைச்சால அந்த மாதிரி ஏன் வேற ஒரு பிரச்சனை எங்கிட்ட இருந்து மறைக்க கூடாது அதுக்கு தான் ராணி காரணம் சொன்னால அந்த விஷயம் என்னமோ என் மனசுக்கு நெருடலாவே இருக்கு ஏங்க ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சா உதவி பண்ணலாம் இல்ல கஷ்டத்துல இருக்கும்னு சொன்னாலாவது உதவி பண்ணலாம் ராணிதா நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் எதுவும் இல்லன்னு சொல்றாளே அப்படி இருக்கும்போது நீங்களா வீணா உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இல்ல இல்ல உனக்கு புரிய மாட்டேங்குது அர்ச்சனா முதல்ல நம்ம கிரக பிரவேசம் முடிட்டோம் அதுக்கப்புறம் நானே இதுக்கு ஒரு பதில கண்டுபிடிக்கிறேன் எங்க வீட்ல இருந்தா போன் வருது ஹலோ அர்ச்சனா நான் தான் அம்மா பேசுறேன் என்னம்மா இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு வரோம் அதுக்குள்ள போன் பண்ற இல்லம்மா நீயும் மாப்பிளையும் ரொம்ப சந்தோஷமா கிரகப்பிரவேச பத்திரிகை கொடுத்தீங்க ராணியோட விஷயம் கேள்விப்பட்டதும் மாப்பிளையோட முகமே மாறி போச்சு அதான் ராணி வீட்டுக்கு போனீங்களா ராணியை பாத்தீங்களா அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ராணி படிச்ச படிப்பு வீணா போயிடக்கூடாதுன்னு வேலைக்கு போயிட்டு இருக்கா அவ்வளவுதான் அவ்வளவுதானே வேற எதுவும் பிரச்சனை இல்லையே இல்லம்மா எல்லாரும் சந்தோஷமா தான் பேசினாங்க நாங்களும் சந்தோஷமா தான் பத்திரிகை வச்சுட்டு வந்திருக்கோம் அப்பாடா இப்பதாமா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு பட்ட கஷ்டமெல்லாம் போய் இப்பதான் உங்க வாழ்க்கையில எல்லாம் நல்லதா நடக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த நேரத்துல சொந்தக்காரங்களால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் இப்ப நீ சொன்னதை கேட்டதும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்னம்மா இதை சொல்றதுக்காக தான் போன் பண்ணியா சரி நான் வச்சுட்டுமா இல்லம்மா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன் என்னம்மா விஷயம் நம்ம காவியாவும் மாப்பிளையும் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வந்துட்டாங்க அப்படியா ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாமா ஒன்னும் பிரச்சனை இல்லையே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான் இனிமே குழந்தை உண்டாகிறதுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா அப்படியா கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடல காவிய விஷயத்துல இப்பதான் கண் திறந்திருக்கு அப்புறம் நீயும் மாப்பிளையும் கிரக பிரவேச பத்திரிகைய அவ வீட்டுக்கே போய் கொடுத்துட்டு வந்துருங்க சரிம்மா அப்படியே பண்ணிடுறோம் சரிம்மா வச்சுட்டுமா சரிம்மா எனங்க நம்ம காவிய ட்ரீட்மெண்ட்டுக்காக வெளிநாடு போயிருந்தால ட்ரீட்மென்ட் நல்லபடியா முடிஞ்சி திரும்ப வந்துட்டாங்களாம் இனிமே குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா நிஜமாவா ரொம்ப சந்தோஷம் காவிய மனசுல இருந்த ஒரு பெரிய குறை நிவர்த்தி ஆயிருச்சு இல்ல அப்புறம் அம்மா காவிய வீட்டுக்கும் போய் பத்திரிகை வச்சுட்டு வர சொல்றாங்க சரி போயிடலாம் என்ன பிரியா அவ என்னமோ ஜாட காட்டுறா நீ சமாளிக்கிற என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்லம்மா அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன உங்க அம்மா கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்ற என்ன விஷயம் அர்ச்சனா வீட்டு கிரக பிரவேசம் வருது இல்லையா ஆமா அதுக்கு என்ன கிரக பிரவேசத்துக்கு நாமெல்லாம் போய் ரிச்சா இறங்க வேணாம் ரிச்சா என்னமா ரிச்சு இருக்கிறத வச்சுக்கிட்டே கௌரவமா போயிட்டு வந்தா போதும் இல்லப்பா அண்ணி ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறாங்க அத உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க என்ன என்ன ஆசைப்படுற நீ டே இறா நான் கேக்குறேன் என்னம்மா உங்க அண்ணி என்ன ஆசைப்படுறா அண்ணி வேலைக்கு போய் சம்பள பணம் எல்லாத்தையும் அம்மா கிட்ட தான் கொண்டு வந்து கொடுக்கறாங்க ஆட்டோக்கு பஸ்க்கு எதுக்கு வேணும்னாலும் அம்மா கிட்ட தான கேட்டு வாங்கிட்டு போறாங்க அதுக்கு என்ன இப்போ அத உங்ககிட்ட சொல்லி இவ குத்தி காட்ட சொல்றாளா ஐயோ அத்தை நான் அந்த அர்த்தத்துல சொல்லல பிரியா நேரா விஷயத்தை சொல்ல நீ ஏமா டென்ஷன் ஆகுற அண்ணி இந்த மாதிரி இருக்கறதால அவங்க ஆசைப்பட்ட எதையும் வாங்க முடியல போட்டு பார்க்க முடியலன்னு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் இருக்கு வருத்தம் இருக்கா அப்படின்னா இனிமே சம்பளத்தை என்கிட்ட கொடுக்க வேண்டாம் அவளே வச்சுக்கிட்டு அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிக்க சொல்லு ஐயோ அத்தை நான் அந்த அர்த்தத்துல சொல்லல ஏ பிரியா சீக்கிரமா விஷயத்த சொல்ல
இல்லம்மா, நானும் அண்ணியும் கம்மல் மாத்துறதுக்காக டீ நகர் போயிருந்தோம் இல்லையா? அப்ப அன்னைக்கு ரெட்டப்பட்ட செயின் ஒன்று ரொம்ப பிடிச்சு போச்சு. விலைய கேட்டு ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. சரி, இவங்க கிட்ட இருக்கிற செயினை கொடுத்து மாத்தி வாங்கலான்னு நினைச்சா மேற்கொண்டு 30,000 ரூபாய் தேவைப்பட்டது. சரி, பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, என்ன வாங்கிக்கோங்கன்னு சொன்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட பேசாம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் கலந்து பேசி அன்னைக்கு அந்த செயினை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதெல்லாம் அர்ச்சனாவுடைய கௌரவத்துக்காகத்தான். அர்ச்சனா பெரிய அளவுல வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போறா. அங்க பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் வருவாங்க. நான் அர்ச்சனாவோட அண்ணி. நம்ம வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு நிறைய நகை போட்டுக்கிட்டு தானே நல்லா இருக்கும். இது கூட அர்ச்சனாவோட கௌரவத்துக்காகத்தான் மாமா. இத பாரு ஜெயந்தி, நீ செயின் போட்டு வர்றதுனால கௌரவம் வந்துடாது. இந்த மாதிரி நேரத்துல பிறந்த வீட்டு சீதனமா நம்ம செய்ய வேண்டிய சீரெல்லாம் செய்யணும். அதுலதான் நம்ம கௌரவமே இருக்கு. கொடுங்க, இந்தாங்க. என்ன லிஸ்ட் இது? என்ன சிவகாமி, 2 பவுன்ல மோதிரம் போட்டு வச்சிருக்க? ஆமாங்க, மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் ஆளுக்கு 1 பவுன்ல மோதிரம் போடணும்ல. சீர் செய்ய வேண்டியது நியாயம்தான், அதுக்காக இவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டு வச்சிருக்க. பாத்தீங்கல்ல, மாப்பிள்ள எவ்வளவு பெரிய கார்ல நம்ம பொண்ண கூட்டிட்டு வந்தாருன்னு. கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கு துணிமணி எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு. அவர் செஞ்சிருக்கிறதுக்கு இதெல்லாம் கம்மிங்க. அவர் நம்ம பொண்ண நல்லபடியா வச்சிருக்கிறதுக்கு நம்ம கோடி கூட செஞ்சாலும் பத்தாதுங்க. அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மாமாவும் சரி அக்காவும் சரி, நம்ம கிட்ட இருந்த சீர்வரிசையெல்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. அக்காவுடைய கல்யாணத்துக்கு பண்ண சீரையே மாமா வேணான்னு சொல்லிட்டாரு, அத நீ மறந்துட்டியா? ஆமா சிவகாமி, எனக்கு கூட அதான் யோசனையா இருக்கு. என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? அவ்வளவு பெரிய விசேஷத்துக்கு நம்ம வெறுங்கையோட போய் நின்னா நல்லாவா இருக்கும்? நீ என்னப்பா சொல்ற வினோத்? நீங்க சொல்றது சரிதாம்மா. எவ்வளவு பாவம் செலவு? லிஸ்ட் பிரகாரம் பார்த்தா வீட்டுக்கு வேண்டிய பாத்திர பண்டங்கள், பூஜை சாமான், அர்ச்சனாக்கு பட்டு புடவை, மாப்பிளைக்கு வேஷ்டி, 2 மோதிரம் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா 1,00,000 ரூபாய்க்கு மேல வரும். ஏய், நீ என்ன 1,00,000 வாய பழக்கற? 30,000 ரூபாய் போட்டு இவளுக்கு செயின் வாங்கி கொடுக்கலான்னு சொன்ன, உன் கூட பிறந்தவளுக்கு சீர் செய்யறதுக்கு வாய பழப்பியா? எப்படியோங்க, நம்ம நல்லபடியா சீர் பண்ணணும், அதை முதல்ல யோசிங்க. சிவகாமி, தொகை ரொம்ப பெருசா இருக்க, கையில ஒரு 10-15 ரூபாய் இருக்கும், மீதி பணத்துக்கு என்ன பண்றது? வினோத், நீ ஏதாவது பணம் வச்சிருக்கியா? என் அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் இருக்கும்பா. சரிடா, அதை எடுத்து போட்டா கூட ஒரு 25-30 தானே வரும், மீதி பணத்துக்கு என்ன பண்றது? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? என்னங்க என்கிட்ட கேக்குறீங்க? எந்த சேவிங்ஸும் என்கிட்ட இல்ல. நான் தான் என் சம்பள பணத்தை மொத்தமா அத்தைகிட்ட கொடுத்துறேனே. என்ன ஆனா உன்ன சம்பள பணத்தை அத்தைகிட்ட கொடுக்குற, அத்தைகிட்ட கொடுக்குறேன்னு சொல்ற? இத பாருங்க, நம்ம குடும்பத்து நிலைமை எனக்கும் புரியுது. ஆனா இந்த நேரத்துல சீர் செய்யலனா அது நமக்கு கௌரவமா இருக்காது. நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. சேந்தி, உன் சேனியும் வளையலும் கழட்டி கொடு. என்னங்க சொல்றீங்க? ஏய், கழட்டி கொடு, வச்சு சீர்வரிசை செஞ்சிடலாம். கூடிய சீக்கிரம் நான் உனக்கு மீட்டு கொடுக்குறேன். என்ன நீங்க ஏற்கனவே அண்ணி நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க, நீங்க என்னடா இருக்கிறத கட்டி கொடுன்னு சொல்றீங்க? ஏமா, நகை எல்லாம் போட்டு அலங்கரிச்சுட்டு போறதுக்கு வேணா கல்யாணம் பண்ணா, சிம்பிளா இருந்தாவே போதும். சேனி வளையெல்லாம் கட்டி கொடு. டேய் வினோத், என்னடா அது? நம்ம வீட்டு பொண்ணுக்கு சீர் செய்யறதுக்காக வாழ வந்த பொண்ணோட நகை அடமானம் வைக்கிறது சரியில்லடா. ஆமா, இவளை இந்த வீட்டுல வாழ வச்சிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். இவளும் குடும்பத்துல ஒருத்தி தானப்பா, இவளுக்கும் கஷ்ட நஷ்டத்துல பங்கிருக்க. எங்க பாரு, சேனி வளையெல்லாம் கட்டி கொடு. இன்னும் என்ன யோசிக்கிற? அதான் அவன் பணம் வந்ததும் மீட்டு குடுக்கறேன்னு சொல்றான்ல, அப்புறம் என்ன? இத பாரு ஜெயந்தி, உன் நகையை வாங்கிட்டு போய் நாங்க விக்க போறது இல்ல, இல்ல அதை அப்படியே அர்ச்சனா கிட்ட கொடுக்க போறதும் இல்ல, அடகு வச்சு பணம் வாங்க போறோம், அவ்வளவுதான். நம்ம மாதிரி குடும்பத்துல நகை நட்டு இருக்கிறதே இந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு உதவுறதுக்கு தான். குடு. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் அத்த. நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா பரவாயில்ல, கேட்ட உடனே கழட்டி கொடுத்துருவேன். அதான் அர்ச்சனாவோட 45 பவுன் நகை நம்ம கிட்ட இருக்கே, அதுல இருந்து தேவையான அளவுக்கு நகை எடுத்து அடமானம் வச்சுக்கலாம்ல. அம்மா, நீ எப்படி எடுத்துட்டு வந்து கொடுத்தியோ அந்த நகை அப்படியே பீரோல வச்சிருந்தேன், எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. ஆமாமா, அண்ணி சொல்றது கரெக்ட் தானே? 45 பவுன் நகை சும்மா தானே இருக்கு, அதுல ஒரு 5 பவுன் எடுத்து அடமானம் வச்சுக்கலாம்ல. இல்ல பிரியா, அது அவங்களுக்கு சொந்தமான நகை, அதை எடுத்து அவங்களுக்கே சீர் செய்யறது அவ்வளவு நல்லா இருக்காது. என்னங்க சொல்லுங்க. ஆமா பிரியா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். அவங்க நகையை திருப்பி வாங்கிக்கிறாங்களோ இல்லையோ அது அவங்களுடைய நகை, அதுலேருந்து ஒரு குந்துமணி நகையை கூட நம்ம எடுக்கக்கூடாது. இதை பத்தி இனிமே நீங்க யாரும் பேச வேண்டாம், தயவு செஞ்சு மறந்துருங்க. அப்பா சொல்றது சரிதான், அந்த நகையை பத்தி பேச வேணாம். இப்ப நகையை கழட்டி கொடுக்க போறியா இல்லையா நீ? என்ன
ஆமா அண்ணே, அம்மா சொல்றது கரெக்ட் தான். பேசாம உங்க நகையை கழட்டி கொடுத்துருங்க. அக்காவுடைய நகையை எடுத்து அதை அவங்களுக்கே சீர் செஞ்சா அது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல? அண்ணன் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் சீக்கிரமா மீட்டு கொடுத்துறேன்னு சொல்றாரே, அப்ப அந்த ரெட்டப்பட்ட செயினையும் சேர்த்து வாங்கிக்கலாமே. லிஸ்ட் கொடுங்க பா. இன்னும் என்ன யோசிக்கிற? செயினி வளையலாம் கழட்டி கொடு. இப்ப நீ கழட்ட போறியா இல்லையா? கொடுக்குறேங்க. சரிப்பா, இத நான் வச்சு பணம் வாங்கிட்டு லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். அப்பா, இப்பதாங்க எனக்கு பாரம் குறைஞ்சது. எப்படியோ இந்த சீரை நம்ம நல்லபடியா செஞ்சிருவோம். பத்திரிக்கையை பாத்தியா? எவ்வளவு ரிச்சா இருக்கு பாரு. பத்திரிக்கையில இந்த பங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்தியா? நீ போட்டு கொடுத்த பிள்ளையார் சுழில ஆரம்பிச்ச அந்த செல்வம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான் பாத்தியா? ஆனா நீ ஜெயில இருந்து கஷ்டப்பட்டு இருக்க. செல்வம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டானா? ஆமா அண்ணே, அந்த செல்வம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு வளர்ந்து போயிட்டான். காரு, பங்களா, வசதி, வாய்ப்பு, பழகுற ஆளுங்க கூட பெரிய இடம்தான். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது என் வயிறு எரியுது. இதே அர்ச்சனா சாயம் போன ஒரு புடவையை கட்டிக்கிட்டு கழுத்துல அழுக்கான ஒரு மஞ்ச கயிறோட ரேஷன் கடையில வரிசையில நின்னு அந்த அரிசியை வாங்கிட்டு அர்ச்சனா இன்னைக்கு பட்டு புடவையில மினுமினுக்கிறதுன்னு உடம்பெல்லாம் தங்க நகையை போட்டுக்கிட்டு சொகுசு கார்ல பவனி வந்துகிட்டு இருக்கா. அந்த செல்வம் அழுக்கு துணியோட ஆயில் கிரீஸுமா பரட்ட தலையோட இருந்தவன் இன்னைக்கு பல பலன்னு ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு அவனும் ஜொலிக்கிறான். அஞ்சுக்கும் பத்துக்கும் ரோடோரமா உட்கார்ந்துகிட்டு போற வர வண்டி எல்லாம் ஏக்கத்தோட பாத்துட்டு இருந்த அந்த மெக்கானிக் செல்வம் இன்னைக்கு மகாராஜா மாதிரி வாழ்றானா? அதுக்கு காரணம் நீ என்ன? ஆனா அந்த செல்வமும் அர்ச்சனாவும் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம உனக்கும் பிரியாக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதும் இல்லாம குழந்தை விஷயத்துல அநியாயமா உன் மேல போலீஸ்ல புகார் கொடுத்து உன்னை இந்த நிலைமையில நிக்க வச்சுட்டாங்களேன்ன? அதை விட கொடுமை என்ன தெரியுமாடா? அந்த செல்வமும் அர்ச்சனாவும் வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ண போறத நினைச்சு அந்த சிவகாமி குடும்பமே சந்தோஷத்துல மிதந்துட்டு இருக்காங்களாம். அத கேள்விப்பட்டு என் நெஞ்சே கொதிச்சு போச்சுடா. ஆமா அண்ணே, இதெல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உள்ளேயும் போக முடியாம வெளியவும் போக முடியாம சகிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருந்தேன். உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த அந்த செல்வத்தை எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடு ஆடுன்னு ஆடுறாங்க. பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருந்த அந்த செல்வத்துக்கு நான் பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்து புது பாதைக்கு அழைச்சிட்டு போன அந்த நன்றியாவது மனசுல வச்சுட்டு எனக்கும் பிரியாக்கும் நடக்கிற அந்த கல்யாணத்தை தடுக்காம இருந்திருக்கலாம். அந்த கல்யாணம் மட்டும் நான் நினைச்சபடி நடந்திருந்ததுன்னா இன்னைக்கு அந்த குழந்தை கடத்தல் பிரச்சனை வந்திருக்காது. வேற எவனோ கடத்திட்டு போனதுக்கு அதுக்கு தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்வம் தான். அந்த செல்வம் நிம்மதியா சந்தோஷமா இருக்க கூடாது. அவன் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துட்டு வந்து அந்த நல்ல தகவல் என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான் எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறாங்கன்னு என்ன டென்ஷன் பண்றீங்க? அடே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. அந்த செல்வத்தோட நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கணுங்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கும் போது அவன் தங்கச்சி ராணி இருக்காளே, அவ வேலைக்கு போற விஷயத்த போட்டு உடைச்சேன். அவன் போன வேகத்தை பார்த்து அங்க ஏதோ பெரிய பிரச்சனை பூகம்பம் மாதிரி வெடிக்கும்னு நினைச்சேன். என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியல, எல்லாம் புஸ்வானமா போச்சு. அந்த செல்வத்தை மட்டும் இல்லண்ணே, அவன் வளர்ச்சியை பார்த்து பூரிச்சு போயிருக்காளே என் மாமியாக்காரி. அந்த சிவகாமியையும் சேர்த்து வச்சு பழி வாங்கணும். அவளை மட்டும் பழி வாங்கினா போதாது. நம்மள வைரறிய வைக்கிறதுக்கு காரணம் அந்த செல்வம் அர்ச்சனா சிவகாமி மட்டும் இல்ல, அந்த நந்தினியும் தான். அவளையும் சேர்த்து வச்சு பழி வாங்கணும்டா. என்னம்மா சொல்ற, அந்த நந்தினியை பழி வாங்கணுமா? ஆமாண்டி, அவன் இந்த அளவுக்கு ஒசந்ததுக்கு காரணம் யாரு? அந்த நந்தினி தான். அவ தானே பின்னாடி இருந்து அவன் மூளையா செயல்பட்டு அவன் இந்த அளவுக்கு ஒசத்திருக்கா? ஆரம்பத்துல அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நம்ம போட்ட திட்டத்துக்கு நமக்கு உதவி பண்றதா அவ சொல்லி நம்ம கூடவே இருந்து கடைசி நேரத்துல நம்ம மூஞ்சில கறிய பூசி அவங்க கல்யாணத்தை நடத்தி காமிச்சல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தாண்டி அவளை பழி வாங்கணும். ஆமாமா, சரியா சொன்னே, மறந்தே போயிட்டேன். அந்த செல்வம், அர்ச்சனா, நந்தினி, சிவகாமி இதுங்க மொத்தத்தையும் பழி வாங்கியே தீரணும். இந்த பாரு, நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. என்னால முன்னுக்கு வந்த செல்வம் இனி நிம்மதியா இருக்க கூடாது. அவன் வீட்டு கிரக பிரவேசம் நல்லபடியா நடக்க கூடாது. அது நரக பிரவேசமா தான் முடியணும்.
எதையாவது செஞ்சு அவன் நிம்மதியை கெடுங்க. அது மூலமா அந்த சிவகாமியும் பிரியாவும் கண் கலங்கணும். நீங்க சொல்ற மாதிரி செல்வத்தோட பிரைன் அந்த நந்தினி தானே? அவளையும் விட்டு வைக்காதீங்க, பழி வாங்குங்க. டேய், எனக்கும் எல்லாரையும் சேர்த்து வச்சுதான் பழி வாங்கணும்னு மனசு துடிக்குது. ஆனா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே பிடிபடலடா. அம்மா, எனக்கு ஒரு யோசனை. என்ன? நாம இந்த விஷயத்துல நேரடியா ஈடுபட முடியாது. என்ன, அதுல என் வாழ்க்கை பாதிக்கப்படலாம். பழையபடி மத்தவங்களை தூண்டி விட்டு கலகத்தை ஏற்படுத்தி தான் அது மூலமா நாம குளிர்காயும். நாம யார தூண்டி விட்டு யார்கிட்ட கலகம் மூட்டி எப்படி நாம நினைச்சதை சாதிச்சுக்க முடியும்? எல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்கதான். யாரு? அதாம்மா, அந்த செல்வத்தோட வளர்ப்பு தாய் பாக்கியம்.